ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நலமானவை கூட கத்திற்குரிய காரியங்களில் மிகவும் தீவிரமாக இருந்த ஒருவர் தான் வேலை செய்த கம்பெனியில் மிகவும் நேர்மையும் உண்மையுமாக செயல்பட்டார். அவருடைய உண்மையை கண்டு வியந்த அந்த கம்பெனியின் முதலாளி அந்த கம்பெனியில் பொறுப்புகள் மிகுந்த ஒரு துறையில் நிர்வாகியாக அவரை நியமித்தார். அவருடைய உண்மைக்கு கிடைத்த உயர்வை கண்டு பலர் பாராட்டினார்கள். ஆனால் அந்த வேலையினால் அவருடைய ஆவிக்குரிய நிலை குளிர்ந்து போய் பெயரளவில் மாறியது. பொறுப்புள்ள உயர் பதவி நிமித்தம் அதிக நேரங்கள் கம்பெனி அலுவல்களில் ஓய்வின்றி உழைக்க நேரிட்டதால் ஆவிக்குரிய காரியங்களுக்கு உரிய நேரத்தையும் முக்கியத்துவத்தையும் அவரால் கொடுக்க இயலவில்லை. ஒரு மேன்மையான நல்ல விஷயம் கூட ஒருவருடைய மகிமையான இறை வாழ்க்கை நிலைக்கு தடையாக வர முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். தவறான தோற்றத்தை உடைய ஒரு காரியம் மட்டுமல்ல, நலமான உயர்வான தோற்றத்தை உடைய ஒரு காரியம் கூட நம்முடைய உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடையூறாக வர முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளை மிக சிறப்பாக பிரசங்கித்த ஒருவர் சமுதாய சேவை நிறுவனம் ஒன்றினால் ஈர்க்கப்பட்டு அதனோடு தன்னை இணைத்துக் கொண்டார். நாளடைவில் அவர் சமுதாய சேவையில் பிரபலம் அடைந்தார். ஆனால் சமுதாய சேவையின் தீவிரம் அவருடைய உயர்வான பிரசங்க பணியையும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பலவீனப்படுத்தி வீணாக்கியது. எனவே ஒரு விஷயம் சரியானதா நலமானதா என்ற கேள்வியை கேட்காமல் இது என்னுடைய உயர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழியில் தடையாகவோ இடையூறாகவோ வருமா வராதா என்ற கேள்வியை கேட்க வேண்டும். நம்முடைய நித்திய வாழ்க்கையை நிர்ணயிப்பதே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. இதற்கு பாதகத்தை உருவாக்கும் தன்மை கொண்ட சிறப்பான நல்ல விஷயங்களை கூட விட்டு விலகும் தயார் நிலை நமக்கு மிகவும் அவசியம். சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு அவர்களின் அதிகமான ஊழிய ஈடுபாடுகள் கூட காரணமாகி விடுவதுண்டு. ஏனென்றால் மிகுதியான நேரங்களை பலவித ஊழியங்களில் செலவிட்டு போதிய நேரங்கள் வேதத்தை தியானிக்க முடியாமலும் மன ஈடுபாடோடு ஜெபிக்க முடியாமலும் போய்விடுவார்கள். கர்த்தருக்காகத்தானே ஓடியாடி உழைக்கின்றேன் என்று அவர்கள் தங்களுக்குள் சமாதானம் தேடிக்கொண்டாலும் நாளடைவில் அவர்கள் தேவ ஐக்கிய வாழ்வில் பலவீனப்பட்டு போவார்கள். சிந்தனைக்கு கரையில் விழுந்த மீனும் ஜபமில்லாத ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதிக நேரம் வாழாது. ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதிக நேரம் வாழாது.